விரைவு செய்திகள். சென்னை கிண்டியில் உள்ள கிங் மருத்துவமனை வளாகத்தில் முதியோர் நல மருத்துவ மைய கட்டிடம் விரைவில் பயன்பாட்டிற்கு வரும் என்று மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் தெரிவித்தார். தற்போது அங்கு கட்டப்பட்டு வரும் இம்மையத்தை மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு உடன் கூட்டாக ஆய்வு செய்தார். 78 கோடி ரூபாய் செலவில் இம்மையம் நிறுவப்பட்டு வருகிறது. ஆய்வுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் முதியோர் நல மருத்துவ மைய கட்டிடத்தின் பணிகள் விரைவில் முடிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். சட்டவிரோதமாக ரயில் பயணச்சீட்டுகளை விற்பனை செய்த 6 பேரை மத்திய ரயில்வே பாதுகாப்பு படை கைது செய்தனர். இணையதளம் மூலம் சட்டவிரோத மென்பொருள் வாயிலாக நேரடியாக உறுதிப்படுத்தப்பட்ட ரயில் பயணச்சீட்டுகளை சிலர் முன்பதிவு செய்து வருகின்றனர். இதனால் சாதாரண மக்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட பயணச்சீட்டுகள் கிடைப்பது பாதிக்கப்படுகிறது. இது தொடர்பாக ரயில்வே பாதுகாப்பு படை மேற்கொண்ட சோதனை நடவடிக்கை மூலம் 43 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 1688 முன்பதிவு செய்யப்பட்ட பயணச்சீட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. ராணிப்பேட்டையில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மாநில கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி வழங்கினார். முதலாவதாக சிப்காட் பகுதியில் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக நிறுவப்பட இருக்கும் சேமிப்பு கிடங்கு கட்டுமான பணிக்கு அமைச்சர் அடிக்கல் நாட்டினார். இதைத் தொடர்ந்து அம்மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளியில் 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 50 மேஜை மற்றும் நாற்காலிகளை மாணவர்களின் பயன்பாட்டிற்காக அமைச்சர் வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் வெளிநாட்டில் வேலை செய்தபோது உயிரிழந்தவர் ஒருவரின் குடும்பத்திற்கு கருணைத் தொகையையும் வேலை செய்த ஒருவருக்கு நிலுவைத் தொகையாக 772,000 ரூபாய் காசோலையை அமைச்சர் வழங்கினார். மேட்டூர் அணையிலிருந்து சுமார் 1 லட்சம் கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டு காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்ட எல்லையில் உள்ள பகுதிகளில் தண்ணீரின் அளவு ஆற்றங்கரையோரத்தில் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து பவானியில் உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்கு வெள்ள நீர் புகுந்தது. இதனால் இப்பகுதிகளில் வசித்த 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அப்பகுதியிலிருந்து மீட்கப்பட்டு நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனா்.